தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவாவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவாவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனம் அது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி நம்ம தளபதி தீர தீரக்காக அதிபதி தளபதி அங்க தளபதி திருவொற்றியூர் பல மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. உழைக்கும் வர்க்கத்தினர் நிறைந்து உழைக்கும் பூமி. பல கம்பெனிகளால் சூழப்பட்ட தொழில்துறை பூமி. பல மீனவ கிராமங்களையும் நகர்ப்புற கிராமங்களையும் உள்ளடக்கிய ஏழை எளிய மக்களின் சமத்துவ பூமி. கேபிபி சாமியின் வெற்றியால் கழக தலைவர் டாக்டர் கலைஞரிடம் மந்திரி அந்தஸ்தை பெற்ற சிறப்பு தொகுதி. மொத்தத்தில் திருவொற்றியூர் திமுகவின் எஃகு கோட்டை. சனாதன சக்திகள் இன்று தமிழகத்தில் காலூன்ற முடியாமல் யார் முதுகில் சவாரி செய்யலாம் என தவிக்கிறது என்றால், அதற்கு மறைந்த கழக தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக ஆழமாக விதைத்த திராவிட வித்தே முழு காரணம். புரட்சிகரமான திட்டங்களை, மக்கள் நலப்பணிகளை திமுக தமிழகத்திற்கு தந்ததால்தான் தமிழகம் இன்றும் தலை நிமிர்ந்து வளர்ச்சியடைந்த மாநிலமாக திகழ்கிறது. இது கலைஞரின் அறிவாற்றலுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி, காலத்தால் அழியாத வரலாற்று சாதனை. அந்த வகையில் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய் கடன் ரத்து, இலவச பஸ் பாஸ், முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி, திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு உதவித்தொகை, மகளிர் குழுக்களுக்கு சுழல் நிதி, இலவச எரிவாயு, மெட்ரோ ரயில் திட்டம், உழவர் சந்தை, குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீட்டு வசதி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், டீசல் மானியம், மீன்பிடி தடை காலத்தில் உதவித்தொகை, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு வீட்டு வசதி பட்டா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், சத்துணவில் முட்டை வாழைப்பழம், புதிய பல்கலைக்கழகங்கள், புதிய மேம்பாலங்கள், பேருந்து வசதி, காவலர்களுக்கு சிறப்பு சலுகை, பதவி உயர்வு, தமிழ் மொழி கட்டாய பாடம், செம்மொழி அந்தஸ்து, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம், இலவச தொலைக்காட்சி, பாதாள சாக்கடை திட்டம், தெருவெங்கும் குடிநீர் திட்டம், உடல் ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை, துப்புரவு தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் போன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை தமிழகம் எங்கும் திமுக திறம்பட செயல்படுத்தியதால் தான் தமிழகம் இன்றும் தலை நிமிர்ந்து உலக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறது. அந்த வகையில் திருவொற்றியூர் சிறந்த தொகுதியாக, மக்கள் நலன் காக்கும் தொகுதியாக இருக்கிறது என்றால், அதற்கு திருவொற்றியூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் அபார உழைப்பும் சிறப்பு திட்டங்களும் மக்கள் நல உதவிகளும் தான் காரணம். மீனவ சமுதாயத்தில் பிறந்த ஒருவரை மீன்வளத்துறை அமைச்சராக்கி ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் மேம்பட பல திட்டங்களை செயல்படுத்தியதுடன் தொகுதி மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி திமுகவின் கொடியை வானுயர பறக்க விட்டார் கேபிபி சாமி. தமிழக மக்களின் வாழ்வு வளர்ச்சி பெற்றிட, தமிழகம் முன்னேற்ற பாதையில் மேலும் சிறந்து விளங்கிட அயராது பாடுபடும் கலைஞரின் படைப்பாற்றலான தென்னகத்து விடிவள்ளி, செங்கதிர் நாயகன், வருங்கால முதல்வர், கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் தளபதியின் கரத்தை பலப்படுத்தவும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், கழகத்தின் நம்பிக்கை வழித்தோன்றலான உதயநிதியின் வழிகாட்டுதலுடன் மக்கள் நல சேவைக்கும் கழக பணிகளுக்கும் பலம் சேர்க்கும் விதமாக திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே பி சங்கரின் தீவிர களப்பணி எதிரிகளை மூச்சடைக்க செய்து வருகிறது. மூத்தோர் சொல் கேட்டு வறியவரின் துயர் நீக்கி இளைய சமுதாயத்தின் எண்ணங்களுக்கு நல் வித்திட்டு
சாதி சமயமற்ற மனித நேயத்துடன் ஒளிவு மறைவற்ற எளிமையால் தன்னை வலிமையாக்கிக் கொண்ட கே பி சங்கர் மக்கள் மனங்களை வென்றதால் இவரை தேடி வயது வித்தியாசமின்றி கட்சி பாகுபாடின்றி எதிர்கட்சியும் கைகுலுக்கும் வகையில் மக்கள் கூட்டம் தினம் தினம் குவிந்து வருகிறது. மக்களின் தேவைகளை கோரிக்கைகளை அரசை காட்டி தட்டி கழிக்காமல் தானே களம் கண்டு அரசியல் பாகுபாடின்றி செய்து பாராட்டை பெறுகிறார். பல ஆயிரம் குடும்பங்கள் இன்றும் இவரை நம்பி வாழ்கின்றது என்றால் அது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி. போர்க்களத்தில் ஒப்பாரி எதற்கு என்பார்கள், அதுபோல களத்தில் நிற்கும் எதிரியை தன் நேர்கொண்ட திறமையால் வீழ்த்தும் அரசியல் சாணக்கியத்தனம். மாவே நாராயணசாமி முதல் கே பி பி சாமி வரை அரசியல் பாடம் படித்த சங்கரின் அரசியல் பயணமும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் தன்மையும் கிரீடத்தில் மிளிரும் வைரக்கல்லாகவே திகழ்கிறது. தையல் மிஷின், கம்ப்யூட்டர், லேப்டாப், இருசக்கர வாகனம், மூன்று சக்கர வாகனம், அயன் பாக்ஸ், தொழில் உபகரணங்கள், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சீருடை, முதியோர் பென்ஷன், இலவச வேட்டி சேலை என்று நாளுக்கு நாள் நீளும் நல உதவி பட்டியல். இந்த நிலையில் உலகத்தை அச்சுறுத்தும் கொடிய கொரோனா வைரஸ் ஏழை எளிய நடுத்தர மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. கூலி வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற நிலையில் பல குடும்பங்கள் செய்வதறியாமல் தத்தளித்தன. அரசின் லாக்டவுன், கம்பெனிகளின் கதவடைப்பு, வெளியே எங்கும் செல்ல முடியாத நிலை, தனி மனித இடைவெளி, முகக்கவசம் என்று நாடே உயிரை கையில் பிடித்து கொண்டு முடங்கி கிடந்தது. பல குடும்பங்கள் அடுத்த வேளை உணவுக்கு திண்டாடின. இந்த நிலையில் தன் உயிரையும் துச்சமென கருதி திருவொற்றியூர் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, காய்கறி போன்ற பொருட்களுடன் குடும்ப செலவுக்கு பணமும் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் கே பி சங்கர். இவரது கருணையும் உதவியும் மக்களுக்கு பேருதவியாக அமைந்ததினால் ஒவ்வொரு நெஞ்சமும் இவரை மனதார வாழ்த்துகின்றனர். முகம் தெரியாத ஒருவருக்கு செய்யும் உதவியும் அவரது வாழ்த்தும் நம்மை நூறு தலைமுறைக்கு கொண்டு செல்லும் என்பார்கள். திருவொற்றியூர் காவலனாக, கழகத்தின் போர்வாளாக, மக்கள் நலனில் தயாபரியாக விளங்கும் கே பி சங்கரின் களப்பணி பாராட்டத்தக்கதே. அதிமுக ஆட்சியில் கருவறை முதல் கல்லறை வரை எங்கும் பரவி கிடக்கிறது லஞ்சமும் ஊழலும். ஒழியுமா இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கொண்டாட்டம்? ஒழிப்பது நம் கையில் மட்டுமே உள்ளது. கூடி கேட்டால்தான் கோட்டை கதவுகளை திறக்கின்றன. அந்த வகையில் அநீதிக்கு எதிரான நம் குரல் எல்லா திசைகளிலிருந்தும் ஒழித்தே ஆக வேண்டும். நம் தீவிர களப்பணி சமூக அவலங்களை மட்டுமல்ல சமுதாய சீர்கேடுகளையும் களைந்தெடுத்து உதய சூரியன் வெற்றியை தமிழகம் எங்கும் பறைசாற்றுவோம். அதிமுகவை நிராகரிப்போம், உதய சூரியனை ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.